மாதிரி குலசேகர பெருமாள் பகவானுடைய கதையை கேட்டு 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 அவர் மனது வேற ஒன்றுலேயுமே நாட்டம் கிடையாது அரசியல் கிடையாது தன் அரண்மனையை பார்த்துக்கொள்கிற நாட்டை பார்க்கம் ஒன்றையுமே அவர் பார்க்க கவனிக்காமல் விட்டார் மந்திரிகளுக்கு வேற பயம் அரசர் எப்பவுமே ஆன்மீகம் ஆன்மீகம்னு போனா எதிரிகள் நம் நாட்டை வேட்டையாடி விடுவார்கள் அல்லவா அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு அரண்மனையில் எங்கே பார்த்தாலும் வைணவர்கள் பிராமணர்கள் கதை படிக்கிறாங்க கதை சொல்கிறாங்க கீர்த்தனைகள் பாடுறாங்க எங்கே பார்த்தாலும் இது அப்போ அப்போது மந்திரிகள் வந்து பெரிய ஒரு உபாயம் ஆலோசனை செய்தார்கள் என்னது எப்படியாவது இந்த வைஷ்ணவர்களை துரத்தி விட்டுறணும் அப்போ தான் நம்ம அரசர் உருப்பிடுவார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா யார் சொல்லி கொடுத்தா ஐடியான்னு தெரியல ஒரு ஐடியா கிடச்சிருச்சு அவங்களுக்கு என்ன செய்தார்கள் குலசேகர பெருமாள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற ராமர் விக்ரகத்திலேருந்து நவரத்ன திருடிட்டாங்க மந்திரி எல்லா மந்திரியும் சேர்ந்து அவர் தினமும் சேவை செய்து கொண்டிருக்கிற சீதாராம் லக்ஷ்மண் அனுமானுடைய விக்கிரகம் அதுலேருந்து நவரத்னமாலையை மெதுவாக திருடிட்டாங்க திருடி ஒழிச்சு வச்சுட்டாங்க அடுத்த நாள் காலையில் பதிவு பதிவாக நிர என்றும் போல் அன்றும் அவர் போய் என்ன பண்ணியிருக்காரு பகவானுக்கு சேவை செய்கிறதுக்காக பார்த்தா ராமர் கழுத்தில் நவரத்ன மாலைய காணம் கேட்டார் அங்கே இருந்த வைணவர்கள்கிட்ட பிராமர் இருக்கு யாராவது பார்த்தீங்களா யாருமே சொன்னாங்க பார்க்கலையே பார்க்கலையே இவருக்கு மனதில் ஒரு உறுத்தலாக இருந்தது என்னடா ராமர் நகையை காணமே அப்போ தான் மந்திரிகள் வந்து சொல்கிறாங்க இங்கே யார் இருப்பா இருபத்தி நாலு மணி நேரம் இந்த வைணவர்கள் தான் இருக்காங்க பிராமணர்கள் தான் இருக்காங்க இதில் தான் திருடி இருப்பாங்க வேற யார் திருடப் போகிறா நாங்கள் தான் அப்போவே சொன்னோம் இந்த பட்டை போட்டவன் நாமம் நாமம் போட்டவனை எல்லாம் நம்பாதீங்கன்னு சொன்னோம் நீங்க இவங்களை எல்லாம் நம்பி தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க தான் யாராவது திருடி இருப்பாங்க அப்படின்னு மந்திரிகள் சொல்லிட்டார்கள் அதை உடனே இதயத்தில் பெரும்பலி உண்டாயிற்று குலசேகர பெருமாளுக்கு நான் ஆராதனை செய்யக்கூடிய வைணவர்களையா இப்படி மோசமாக கூறினீர்கள் அப்படியே அவங்க எடுத்திருந்தாலும் சரி அதுக்கு ஒரு தக்க காரணம் இருக்கும் இல்லாமல் அவர்கள் செய்ய மாட்டார்கள் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை இருந்தாலும் நீங்கள் அவர்களை குறை சொன்னதுனால நான் வந்து அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் ஒரு பானை மண் பானையை கொண்டு வந்தார் அந்த பானையினுடைய கழுத்து ரொம்ப சின்ன கழுத்து அந்த பானைக்குள்ளே கொடிய விஷமுள்ள பாம்பை போட்டாங்க போட்டுட்டு குலசேகர ஆழ்வார் அந்த மன்னர் கையை உள்ளே விட்டுட்டார் பானைக்குள்ளே கையை விட்டுட்டார் அதவா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வைணவர்கள் திருடி இருந்தாங்கன்னா அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தற்கொலை செய்ய தயாராயிட்டார் மன்னர் இது அவங்க கொஞ்சம் கூட கனவுல கூட எதிர்பார்க்கல இந்த மந்திரிகள் உடலெல்லாம் நடுங்கி விசர்த்து போய் பயந்து மன்னா நாங்கள் தான் எடுத்தோம் இது வந்து அவங்க எடுத்தது கிடையாது நாங்கள் தான் எடுத்தோம் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அழுது புலம்பினார்கள் அப்போது குலசேகர பெருமாள் ஒரு அழகான ஸ்லோகம் சொல்கிறாரு எதுக்கு நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க ஏன் இந்த தவறை செஞ்சீங்க மந்திரிகள் சொல்கிறாங்க நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த பிராமணர்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அவங்க வேலையிலேயே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ யார் அரசாங்கத்தை பார்த்துக்குவா அப்படிங்கும்போது அழகான ஒரு ஸ்லோகா சொல்கிறாரு அதுவும் முகுந்தமாலா ஸ்தோத்திரத்தில் இந்த ஸ்லோகா இருக்குது லோகசிய வசனாபனோதனக்கரோ தாசசிய கிம் நக்ஷமாக அப்படிங்கிறார் அப்படின்னா ஈரேழு பதினாலு புவனங்களையும் அழகாக நடத்தி கொண்டு போகிற என் பகவானுக்கு ஒரு தாசனான என் அரசாங்கத்தை பார்த்துக்கவா கஷ்டம் நீங்க எப்பவாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நிலா போய் பூமியில இடிச்சிருச்சு பூமி போய் சூரியன்ல இடிச்சிருச்சு சூரியனும் சந்திரனும் செய்ய செவ்வாய்க்கு மேல விழுந்துருச்சு கேள்விப்பட்டிருக்கமா பதினாலு உலகத்தை அழகாக நடத்தி கொண்டு போகிற என் கடவுளுக்கு என் இறைவனுக்கு தாசசிய கிம் நக்ஷமஹா என்ன மாதிரி ஒரு எளிய தாசனை கொண்டு போகவா கஷ்டம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு அந்த நிமிஷமே தன் அரசாங்கத்தை மந்திரிகள் கையில கொடுத்துட்டு திருவிதாங்கூர் திருவனந்தபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கநா திருச்சிராப்பள்ளிக்கு நடந்தே போயிட்டார் அன்னைக்கு அவர் துறவரமேற்றவர் தான் பனிரெண்டு ஆழ்வார்களில் தலைசிறந்த பேரு பெற்ற அவர் குலசேகர பெருமாள் அப்படிங்கிற ஆழ்வார் அவருடைய நிறைய புத்தகங்கள் அதில் ஒன்று தான் முகுந்தமாலா ஸ்தோத்ரா பிரபுபாதருக்கு ரொம்ப பிடித்த புத்தகங்களில் ஒன்று அது கூட தமிழாக்கம் செய்திருக்கிறாங்க இங்கிலீஷில் இருக்குது அதை வாங்கி படிங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்லோகாஸ் அதில் பக்திக்கு எது இடைஞ்சல்னு கூட ஒரு வரிச ஒரு வரி இருக்கு ஆலசியம் வியபனீயத் பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம் ஆலசியம் வியபனி ஆலசியம்னா சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனத்தை விடுங்க பக்தி சுலபம் பக்தி ரொம்ப ஈஸி தியாயஸ்வ நாராயணம் நாராயணன் இதயத்திலே வந்து உட்காந்துருவார் அப்படிங்கிறாங்க ஆலசியம் வியபனி எத் பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம் இப்படி அனைத்து சம்பிரதாயங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் துக்காராம் அங்குங்கள் சம்பிரதாயம் எல்லாத்துலேயுமே ஹரியுட நாமத்தையும் கீர்த்தனைகளை பற்றி அவ்வளவு மேன்மையாக பேசியிருக்கிறார் ஹரியுடைய நாமம் அவ்வளவு முக்கியமாக பேசியிருக்காங்க இனி அடுத்தது கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பக்தி வினோத் டாக்கூர்னுடைய ஒரு சின்ன ஒரு சாங் பக்தி வினோத் டாக்கூர்னுடைய நிறைய போயம்ஸ் வந்து டிவோட்டிஸ்க்கு தெரியும் ஆனால் இதுக்கு இந்த போயம் வந்து அந்த அளவுக்கு இந்த ஒரு சாங் இந்த கீர்த்தன் வந்து அந்த அளவுக்கு புகழ் பெற்றது கிடையாது இது நிறையா பாப்புலர் கிடையாது இது இது ஆரம்பிக்கிறது இப்படி ஆரம்பிக்கும் கேனோ ஹரே கிருஷ்ணனாம் ஹரி போலே மனோபிராணு காண்டேனா அதாவது பக்தி வினோ தாக்கூர் தன் மனதை ஒரு பறவையாக வர்ணனை செய்கிறார் ரொம்ப அழகான ஒரு பாட்டு அவர் அவருக்கே பாடிக்கிறார் அவர் வந்து அவருக்கே பாடு மனசுக்கே பாடுற மாதிரி ஒரு கவிதை இது ஆனால் அவரெல்லாம் பெரிய துறந்த மாபெரும் வைணவர் ஆச்சாரியர்கள் ஆனால் நமக்காக நமக்கு புரிந்து கொள்வதற்கு வாழ்க்கை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக இந்த ஒரு கவிதை தன் மனதை ஒரு பறவையாக அவர் சங்கல்பம் செய்து கொண்டு கருதிக்கொண்டு வர்ணனை செய்து கொண்டு இந்த பாட்டு இது நாம் பாடினா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஹரிகோபால் பிரபு அந்த மாதிரி பக்தர்கள் பாடினா தான் இனிமையாக இருக்கும் ஆனால் அது நல்ல பாட்டு ஆரம்பிக்கிறது இப்படி ஆரம்பிக்கும் கேனோ ஹரே கிருஷ்ணனா ஹரி போலே மனோ பிராண காண்டேனா இது நல்ல அது அர்த்தம் மட்டும் நான் சொல்கிறேன் மனதாகரக்கூடிய பறவையே நீ வந்து ஏ ஹரியுட நாமத்தை ஜபம் செய்ய மாட்டேங்கிற எவ்வளவு தடவை நான் உன்னை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் மறுபடி மறுபடி நீ ஏன் என் மன ஹரியோட நாமத்தை மட்டும் என்ன ஜபம் செய்யவே மாட்டேங்கிற அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார் அழகாக ஆரம்பிக்கிறாரு அப்புறம் சொல்கிறாரு பக்கிச கல் நம்போல்தே பாரோ என்னென்னமோ நீ பேசுகிற காலையில் கண்ணு திறந்தா நைட்டு கண்ணு மூடுற வரைக்கும் என்ன பக்ஷி பக்கி அந்த பெங்காலில் வந்து பக்ஷிக்கு பக்கி அப்படிங்கிறாங்க பறவையே சக்கால் நாம் போல்தே பாரோ காலையிலேருந்து நைட்டு வரை என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கிற நீ யாராவது அமைதியாக இருக்கிறவா நம்ம காலையில் கண்ணு திறந்தா வாயின் திறந்துடுறோம் பேசிக்கிட்டே இருப்போம் சிலவங்க வந்து நைட்டு பதினோரு மணியானாலும் பேச்சை நிறுத்த மாட்டாங்க இதில் சில பக்தர்கள் வந்து படுத்து தூங்கிட்டு தூக்கத்துலேயும் இருப்பாங்க பேச்சை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்போ மனசுக்கிட்ட சொல்றாரு பக்கி நாம் கால்நாம்பே பாரோ காலையிலேருந்து நைட்டு வர நீ பேசிக்கிட்டே இருக்கிற ஹரே கிருஷ்ணனா போலோனா இதுக்கு நடுவில் கொஞ்சம் ஹரே கிருஷ்ணாவது நீ சொல்லக்கூடாதா பறவையே அப்படின்னு தன்னுடைய மனசை கேட்குறார் அது கேட்டுட்டு அழகாக சொல்கிறாரு நீ சொல்லாமல் பறவையே ஹரியோட நாமத்தை மட்டும் நீ பேசாமல் இருந்துக்கிட்டே இரு பிறந்து பிறந்து பல உருவம் எடுத்து கஷ்டப்பட்டு இருப்ப நீ அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அழகா சொல்றாரு ஹரியிட நாமத்தை மறந்து 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 இரு நான் சொல்லிக்கிட்டே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் நீ மறந்துகிட்டே இரு மரண காலேதே மரணம் வரும் காலம் ஒரு நாள் உன் கண் முன்னாடி மரணம் வரும் உன் கையில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே உன் கையில என்னெல்லாம் இருக்கோ உன் பதவி பணம் பொருள் எல்லாமே ஒரு நாளைக்கு இந்த மரணம் கையிலிருந்து புடுங்கி எடுத்துரும் அதெல்லாம் அடைசியா முடியும் தே வெறும் கையுமாக நீ நீ சம்பாதித்த அனைத்தையும் இங்கு துறந்து என்னெல்லாம் உன் கற்பனை கோட்டைகள் இருந்ததோ அந்த கற்பனை கோட்டைகளெல்லாம் தவிடுபொடியாக எல்லாம் உன் கையிலிருந்து போய் ஒரு நாளைக்கு ஸ்மசான் ஜாத்தே தே கடைசியில் மயானத்துக்கு போயிட்டு அப்ப நீ நான் சொல்றதை ஞாபகப்படுத்துவேன் அதனால மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாரு அதனால் இப்போவே என் மனதே ஹரியோட நாமத்தை பாடு அப்படிங்கிறார் ரொம்ப அழகாக பக்தி வினோத் தாக்கூர்னுடைய ஒரு பியூட்டிஃபுல் தன் மனதை ஒரு பறவையாக வர்ணனை செய்து கொண்டு சோம்பேறித்தனத்தினால் நீ பாடுறதில்ல எவ்வளவோ மற்ற விஷயங்கள்னால் நீ பாடுறதில்ல அதனால் நீ இது கண்டிப்பாக பாடியாகணும் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணுறார் இந்த இது இப்போது எல்லா வைணவாச்சாரியர்களும் இந்த பரம்பரை இந்த சம்பிரதாயம் இன்னார் என்ற வேறுபாடே இல்லாமல் அனைத்து வைணவாச்சாரியர்களும் ஒரே மனதாக அப்படின்னா பகவானுடைய திருநாமம் தான் அப்படின்னு ஊன்றி சொல்றாங்க வேற இதுல சந்தேகமே கிடையாது அதே இவர் வந்து பக்தி வினோத் தாக்கூர் இனி ஒரு இடத்துல சௌதா பதினாலு புவனங்களிலும் இந்த படைப்பிலையும் வச்சு ஈரேழு பதினாலு புவனங்களிலும் வச்சு ஆர் ஹரியுட நாமத்தை விட உயர்ந்ததாக வேற ஒரு விஷயமுமே கிடையாது அப்படின்னு கன்க்ளூஷனே சொல்லிட்டார் இந்த படைப்பிலேயே வச்சு இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் இனியொரு பாயமில் சொல்கிறார் பக்தி பக்தி வினோத் டாகூர் அழகா கோலோகேர பிரேமதன் கோலோகத்தில் பகவானுக்கும் கோபிகைகளுக்கும் கோபர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரேம நிதி பிரேமமான பண்டாரம் அந்த பிரேமதனம் கலிகாலத்தில் நாமத்தின் உருவம் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறார் கோலோக்கேர பிரேமதனம் அப்போ நம்ம வந்து ஜபபாலை எடுத்துக்கிட்டு ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னா கர்த்தால் எடுத்துக்கொண்டு அப்படியே வந்து